நாமான். சிரியா நாட்டின் படைத்தளபதி நாமான், வலிமை மிக்க வெற்றி வீரன். அந்நாட்டின் மன்னன் அவனிடம் மிகவும் மரியாதை செலுத்தியிருந்தான். ஆனால் பாவம், அவன் ஒரு தொழுநோயாளி. தொழுநோயாளிகள் ஊருக்கு வெளியே வாழ்ந்து வந்த காலத்தில் அரசவையிலேயே நாமான் இருந்தான் என்றால் அவன் எந்த அளவுக்கு மன்னனின் மரியாதையை பெற்றிருந்தான் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒருமுறை நாமான் இஸ்ரவேல் நாட்டில் தாக்குதல் நடத்திய போது அங்கிருந்து ஒரு சிறுமியை கூட்டி வந்திருந்தான். அந்த சிறுமியை தனது மனைவிக்கு வேலைக்காரியாக்கியிருந்தான். ஒரு நாள் அந்த சிறுமி தலைவியிடம் சொன்னாள், இஸ்ரவேல் நாட்டில் ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார், அவரிடம் போனால் தலைவருக்கு சுகம் கிடைக்கும். சிறுமியின் குரலில் இருந்த உறுதி தலைவிக்கு உற்சாகத்தை கொடுக்க அவள் நாமானிடம் அதை சொன்னாள். நாமான் உடனே மன்னனிடம் சென்று விஷயத்தை சொன்னான். மன்னனும் மகிழ்ச்சி அடைந்தான். போயிட்டு வாங்க, நான் இஸ்ரவேல் மன்னனுக்கு மடல் தருகிறேன் என்றான். கூடவே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொன், வெள்ளி, பட்டாடைகள் போன்றவற்றையும் பணியாளர்களையும் கொடுத்து அனுப்பி வைத்தான். நாமான் இஸ்ரவேல் மன்னனிடம் சென்று மடலை கொடுத்தான். இஸ்ரவேல் மன்னன் மடலை பிரித்தான். என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனுடைய தொழுநோயை சுகமாக்குங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. மன்னன் அதிர்ந்தான். தொழுநோயை குணப்படுத்துவதென்பது இயலாத காரியம் என்பது மன்னனுக்கு தெரிந்தது. வேண்டுமென்றே சிரியா மன்னன் தன்னை வம்பு கிழப்பதாய் நினைத்தான். தனது ஆடைகளை கிழித்தான். நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் எடுக்கவும் என்னால் முடியுமா? சிரியா மன்னன் என்னோடு போரிட காரணம் தேடுகிறானா என்று கோபத்தில் கத்தினான். இறைவாக்கினர் எலிசா இதை கேள்விப்பட்டார். மன்னனுக்கு ஆள் அனுப்பினார். ஏன் ஆடைகளை கிழிக்கிறீர்? அவனை என்னிடம் அனுப்புங்கள் என்றார். மன்னன் நாமானை எலிசாவிடம் அனுப்பினார். குதிரைகள், தேர், செல்வங்கள் என சிரியாவின் படைத்தலைவர் கம்பீரமாய் இறைவாக்கினர் எலிசாவின் வீட்டு வாசலில் முன்னால் நின்றார். எலிசா வெளியே வரவில்லை. அவரை வரவேற்கவில்லை, வாழ்த்து சொல்லவில்லை. உள்ளே இருந்து கொண்டு ஒரு ஆளை அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று சொல்ல சொன்னார். நாமான் கடும் கோபமடைந்தார். அவர் வெளியே வந்து கடவுளை கூவி அழைத்து, தொழுநோய் கண்ட இடத்துக்கு மேலே கைகளை அசைத்து எனக்கு சுகம் கொடுப்பார் என நினைத்தேன். நான் சகதியாய் கிடக்கும் யோர்தானில் மூழ்க வேண்டுமா? எங்க நாட்டில் ஓடும் அபானா, பர்பார் நதிகளெல்லாம் யோர்தானை விட 1000 மடங்கு நல்லது என்று கோபத்துடன் கத்திவிட்டு திரும்பி செல்ல தொடங்கினார். அப்போது அவருடைய வேலைக்காரர்கள் அவரிடம் சென்று, எம் தந்தையே என பாசமாய் அழைத்து பேசினார்கள். ஒருவேளை இறைவாக்கினர் கடுமையான ஒரு வேலையை செய்ய சொல்லியிருந்தால் நீர் செய்திருப்பீர் அல்லவா? அதேபோல் இந்த எளிய செயலையும் செய்யுங்கள் என்றார்கள். நாமான் அவர்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுத்தான். யோர்தான் நதிக்கு சென்றான். நதியில் மூழ்க ஆரம்பித்தான். 1, 2, 3 என்று 7வது முறை மூழ்கி எழுந்தபோது அவன் கண்ணையே அவனால் நம்ப முடியவில்லை. அவனுடைய நோய் முழுமையாய் நீங்கிவிட சின்ன பிள்ளையின் தோளை போல் அவன் உடல் மாறியது. உடனே எலிசாவிடம் ஓடி வந்தான். அவனுடைய கர்வமெல்லாம் போயிருந்தது. இஸ்ரவேலே, தவிர எங்கும் கடவுள் இல்லை என்பதை உறுதியாய் அறிந்து கொண்டேன், தயவு செய்து என் அன்பளிப்புகளை வாங்கிக் கொள்ளுங்கள் என வேண்டிக் கொண்டான். எலிசாவோ எதையும் வாங்காமல் அவரை அனுப்பி வைத்தார். போகும்போது இஸ்ரவேல் நாட்டின் மண்ணை அள்ளிக்கொண்டு போன நாமான் சொன்னார், இனிமேல் இஸ்ரவேலின் கடவுளே என் கடவுள், வேறு கடவுளை வழிபட மாட்டேன். நாமானின் கதை சில படிப்பினைகளை நமக்கு தருகிறது. எதிர்பார்ப்புகளின்றி அந்த அடிமை சிறுமியைப் போல பிறருக்கு உதவும் மனம் நமக்கு இருக்க வேண்டும். கர்ப்பத்தை கழற்றி வைத்துவிட்டு ஆற்றில் இறங்கிய போதுதான் நாமான் நலமடைந்தான். இறைவனின் அருளை பெற கர்ப்பத்தை கழற்றுதல் அத்தியாவசியம். நலமடைந்த பின் நாமான் எந்த தயக்கமுமின்றி கடவுளை மகிமைப்படுத்துகிறான். கடவுளின் பெயரை அறிக்கையிட தயங்காத மனநிலை வேண்டும். இந்த பாடங்களை நாமானின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்வோம்.